Chai with Chithra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் ராஜராஜன். புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் எண்ணற்ற படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள ராஜராஜனுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு அலாதியானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் உட்பட தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்கள் எல்லோருடனும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் ராஜராஜன். நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள ராஜராஜன் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க சினிமாவுக்கு வந்தது திட்டமிட்டு வந்தீங்களா இல்லை தற்செயலாக அமைஞ்சுதா? இல்லை சார், நான் வந்து எங்கள் ஃபாதர் வந்து சினிமாவில் வந்து காஸ்டியூம் கணபதினங்கிறத அவருக்கு அவரோட அவர் வந்து வாசு ஸ்டுடியோ ஒன்று இருக்காங்க. ஆமாம், அதில் அவர் அவரோட பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த காந்தான். எப்படி பழகினார் ரஜினிகாந்த் முள்ளுமலர் படம் பிடிக்கிறவங்க? அவர் வந்து யாரும் சரத்பாபு சார் தான் கொஞ்சம் பார்ப்பாங்க நல்லா, ஆனால் சுவாமி பக்தி பார்ப்பவே ரவீந்திரா ஸ்லோகங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அற்புதமான நடிகைகளோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. ஒரு பக்கம் ஷோபா, இன்னொரு பக்கம் படாபட்டி. அவங்க நான் வந்து அவரோட பாலவேசிட்டதுனால எல்லாம் பாண்டியன் பாண்டியன் ஒரு உயிர் விட்டு ஒரு அன்பாக பேசுவாங்க சார். அந்த இதெல்லாம் இருக்காது. அந்த எத்தனை படம் பணியாற்றினீங்க பாலவேந்திராவோட? அவருக்கும் ஒரு ஆறு ஏழு படம் ஒரு பண்ணி இருப்பாங்க. புக்கிலா, மூடுமணி, முன்றம்பரு, சத்மா வரைக்கும் அருமை பண்ணிட்டு இருந்தேன். இடையில இடையில போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள். அவர் ஷோபாவை லவ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கூடியா தான் சார் இருக்கும், அதனால தெரியும். லவ்னு தெரியாது சார், அந்த அம்மா கல்யாணம் பண்ண போறான்னு. ஆமாம், அந்த அம்மா எப்பவுமே அவர்கிட்ட ரொம்ப அட்டாச் பண்ணுறாரு. அது அப்போ எங்களுக்கு வந்து தப்பாவே தெரியாது. அதே அவருக்கு வந்து சார் டீ வந்து இதில் போட்டு டீ வரும், நம்ம தான் கொண்டு போகும். அதை வந்து அவருடைய லேயஸ்ட் அது சிந்திச்சு. பாண்டியன்ற உங்கள் பேரை மாத்தினது கோவை தம்பி தான். ஆமாம் ஆமாம், அப்போ தான் சிஎஸ் பாண்டியன் ஒரு கேமரா போட்டிருந்தார். அப்புறம் அந்த படத்தில் நடிகரும் பாண்டியன். ஆமாம், அதில் அது ஒரு ஒரு கேரக்டர் பாண்டியன் பண்ணியிருந்தார். நான் பாடும் பாடல் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? டைமே தெரியாது சார், காலையில் அஞ்சு மணிக்கு போயிடும் சார், அஞ்சு அஞ்சரைக்கு போட்டு அந்த எனக்கு வந்து அந்த மார்னிங் வாஜார கூட இருந்தது சார். ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான நடிகர்னா விஜயகாந்த். எப்போ முதல் முதலாக விஜயகாந்தை சந்திச்சிங்க? விஜயகாந்த், விஜயகாந்தில் எனக்கு அப்போ வந்து கதை கூட கேட்க மாட்டேன் டைரக்டர்கிட்ட, நானும் எங்கள் டைரக்டர் பேசிக்க மாட்டேன் சார். விஜயகாந்த் முதல் முதல்ல ராசாத்தி ஒன்று பெரிய க்ரைன் ஒன்று, நம்ம என்ன கேட்குறோமா தான் க்ரைனா, அந்த க்ரைன்லாம் இங்கேருந்து வீட்டில் வருவானுங்க அங்கே லாரியில் ஏற்றி மாட்டி பாருச்சு. அப்போ போய் இறங்கும் போது இப்போ வந்து இவங்க யாரும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் போல ஐயோ அமைச்சா. அந்த அளவுக்கு விஜயகாந்த் மனசில் எங்கே இடம் பிடிச்சிங்க சார்? ஜெல பண்ணுங்க நல்லா பண்ணிக்கிட்டு சார். இப்போ நீங்கள் எந்த வேற ஆட்கள் பண்ண விஜயகாந்த் படம் பாருங்கள், ஏன் படம் பண்ணேன் நான் எது பண்ணாலும் ரொம்ப அதான் சார். காலையில் ஷூட்டிங் போனேன்னா என்ன நான் மறந்துடுவேன் சார், நான் என்ன பண்ணேன் சாப்பிட்றேன் நான் என்னன்னு. பல இயக்குநர்களோடு ஒப்பந்தம் பணியாற்றிய பிறகு செல்லுமணியோடு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் அவர், அவருடைய ரெண்டாவது படம். எப்படி இருந்தது, என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணீங்க நீங்கள் செல்லுமணியோட பணியாற்றி? எல்லாமே வித்தியாசமாக சார். நான் வந்து கமர்ஷியல் டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணேன், அவருடைய டேக்கிங் சார் எல்லாம் சொல்கிற பார்வை. எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து நான் வந்து ஃபுல் ஃப்ரீடமில் இருந்தேன். அவர்கிட்ட எப்படி கேட்டிங்கன்னா அவர் இப்படி வேணும். சீதரை பொறுத்த வரைக்கும் கேமரா கோணங்களுக்கு வந்து பேர் போன ஒரு இயக்குனர், அவரோட பணியாற்றியதை எப்படி இருந்தது? என்ன சார் நம்ம அவர் பாதி அவர் சொல்கிறத வந்து ஒரு சலிப்பே வராது சார், சொல்ல சொல்ல அதை செய்ய சொல்லுவோம். கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன், அந்த ஸ்டைலே அவர் மாதிரி அந்த சிகரெட் வச்சு அந்த கை அப்படி அது ரசிச்சுட்டு இருப்பேன் சார்.
இந்த ஷார்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு விஜயகாந்த் எப்போ தனியாக அவங்களை பாராட்டியிருக்காரா? அவர் வந்து பெருமையாகவும் பேச மாட்டார். நம்ம வந்து அவங்க அவர் அவங்க 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 குரூப் ஒரு ஆள் தான் அருமை. எது சொன்னாலும் வேற கம்பளை போகும்போது தான் சொல்லுவையோ. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க, ஆனால் கேமராமேன் மட்டும் நீங்கள். ஆமாம் சார், அது ஒரு காலகட்டத்தில் அதான் சார். அது வந்து இப்போ போனாலும் அந்த கம்பெனி எப்படிங்களே மச்சான குப்பியானு அவ்வளோதான் குப்பியாதால இப்படி. அதுக்காக நான் வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகம் சார். இப்போ ராவத்தருக்கும் விஜயகாந்த்குமான நட்பை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் நீங்கள், எப்படிப்பட்ட நட்பாக இருந்தது? அதான் சார், ஒரு நான் உனக்கு அதான் சார், நீங்கள் பேசுவீங்க சார். அதான் சார், அது எதாவது சார், அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வேறு யார் பேசினாலும் நான் என்ன பண்ணுவோம், என்ன சார் ரைட்டு. விஜயசந்தர் சாரோட நீங்கள் ஒரு படத்தில் பணியாற்றிருக்கீங்க, அப்போ விஜயெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்க? இல்லை, படமே பண்ண சார் அவருக்கு விஜய் சாருக்கு. விஜய் சாருக்கு இது படம் செந்தூர பாண்டி. ஆமாம், அந்த படம் வந்து அஸ்வின் தான் கேமராமேன். அப்படி விஜயகாந்த் என்ன பண்ணுவார், என் ஒவ்வொரு அஸ்வினுக்கு ஒரு படம் கொடுப்பார். ஆடா ஆடா. ஆமாம் சார், அதான் சார். அவர் இந்த படத்தில் விஜயோட பணியாற்றி போது அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவா நீங்க தோணிச்சா? கேட்டார் அப்போ சந்தி சார், சார் சார் பையன் அப்படி சார் கேட்டுங்க சார், எப்படி சார் இருக்காரு சொல்லுவாங்க சார். மோகனோட பல படங்கள் நீங்கள் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க, சுந்தரன் டைரக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி மோகன் அறிமுகமான படத்தில் நீங்கள் உதவியாளர் சார். மோகன் வந்து சார் எப்படி விஜயகாந்த் சார் பாதி அப்படியா? மோகன் சார் அவருடைய இதே ப்ளே பாய் மாதிரி சார். அவர் வந்து ஒரு ஜாலியான ஆள் வந்து, அவர் சில பேர் வந்து அவருக்கு பிடிக்காது, சில பேர் என்னமோ சொல்கிறாங்க அவரை பற்றி, அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ ஜென்யூனான மனுஷன். விஜயகாந்த் படங்களில் முக்கியமானது ஸ்டண்ட்டு தான். பல ஸ்டண்ட்டு டைரக்டர்ஸோடு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, யாரோட பணியாற்றியதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது? சுப்ராயன். சுப்ராயன், அதாவது சார் ட்ரெயின் ட்ரெயின் ஃபைட் பார்த்துருக்கீங்களா? கேப்டன் படம் பார்த்தீங்களா? அந்த ரெண்டு சந்தில் நீ பார் சார், அந்த ரெண்டு ட்ரெயினில் இந்த பக்கம் ட்ரெயின் ஸ்பீட் ஃபுல் ஸ்பீட் வருவான். இந்த ஸ்டண்ட்டு காட்சிகள் படமாக்கும் போது ஏதாவது விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா சார்? அப்படியா? இதெல்லாம் என்ன பல்லு போனதுல அதில் தானா சார்? எப்படின்னா சார், அந்த காலத்தில் ரோப் கிடையாது, இது இந்த ரோப் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம். ரவிக்குமாரோட பணியாற்றியது எப்படி சார்? சார் அவர் வந்து சார் ப்ரொடியூசருக்கு லாபம் பண்ணி கொடுக்கணும்னு டைரக்டர். அதே மாதிரி சுந்தரராஜ் சார், சுந்தரராஜ் சார் படம் வச்சு படம் எடுத்த எல்லா ப்ரொடியூசரும் இன்னைக்கு ப்ரொடியூசர். உங்களுடைய படங்கள் பலவற்றில் கவுண்டமணி செந்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உங்களுக்கு உள்ள நட்பு எப்படி? அது சார், கவுண்டமணி சார் வந்து எப்படி தெரியும்னா, எல்டாம் சோல் இருக்கு இல்லையா, எல்டாம் சோல் டீ கடை இருக்கும், ஒரு கச்சிப்பு அப்படி கட்டிட்டு அந்த டீ கடை நிற்பார். விஜயகாந்த் மாதிரி உங்களோட ரொம்ப அஃபெக்ஷனாக பழகிய இன்னொரு நடிகர் பிரபு இல்லையா சார்? குழந்தையிலே கோடீஸ்வரர். இங்கே இருக்க சினிமா இருக்கிறவங்க பூரா ஸ்ரோதிக் சிங் அடிச்சு தான் வந்திருக்கானுங்க. அவர் குழந்தையிலே கோடீஸ்வரர். கார்த்திக் எப்படி பழகுவார்? கார்த்திக் அவர் ஜாலி மேன் சார். அவர் வந்து அவர் வேலை விட எனக்கு ரெண்டு மூணு படம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக் சார், ரெண்டு மூணு படம் ரெக்கமெண்ட். அதே மாதிரி சத்யராஜ் சார். கதாநாயகிகளில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல இருக்கும்? ரேவதி அம்மா, ராதிகா அம்மா, அம்மான்ற பார்த்தீங்களா? கரெக்ட், ஆட்டோமேட்டிக் அம்மா தான் சார் வரல. மிச்ச வேலை இப்போ யார் ஒன்றும் பேசுவோம். நீங்கள் பல வருடங்களாக வந்து ஒளிப்பதிவாளராக இருக்கு இருந்தீங்க, இதில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த தருணம் அப்படின்னு அதை சொல்லுங்க சார். ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள் என் படங்கள், நீங்கள் எப்படி பாருங்கள், நீங்கள் அதை மனசு வச்சு பாருங்கள். விஜயகாந்தை நீங்கள் பாருங்கள், என் படத்தில் வந்து இருக்க மாதிரி வேறு எதாவது இருந்தால் நீங்கள் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி சத்மா படத்தில் கமல்ஹாசனோட பணியாற்றினீங்க, அதுக்கப்புறம் அவரோட இல்லை சார், அவர் வந்து கிளாஸ் மட்டும் ஒரு நாள் போனோம் சார், அதுக்கப்புறம் அது சந்தர்ப்பம் கிடைக்கல சார். அது உங்களுடைய ஒளிப்பதிவில் பால் மகேந்திராவிட்ட கற்ற பாடம் எந்த அளவு உதவியாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? இது என்ன சார், அதனுடைய சாயல் தான் சார் இது. நீங்கள் வந்து அதாவது யாரோடலாம் சினிமாவில் தொடர்பில் இருக்கீங்க இப்போ?
எல்லாருமே தொடர்புருக்கேன் சார், எல்லாருமே பேசுவாங்க. நான் கொஞ்சம் மதுரைக்கு போயிட்டேன் சார், நான் மகள் கூட இருக்கேன். இப்போ என்னால் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது ஏன் ஒர்க் பண்ணலன்னா,